மாராதனேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீவா மாராதனேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீவா உளம் என்னும் வீணை கரம் தேடுதே உறவே நீ என்னில் ஸ்வரமீட்டவா மாராதனேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீ திருச்சட்ட கரைஞரே உங்களுக்கு கேடு. ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஜூத மக்களின் சமய வாழ்வையும் சமூக வாழ்வையும் வழிபடுத்தியது திருச்சட்டம். அது வரும் சட்ட தொகுப்பு அல்ல, மாறாக ஒரு வாழ்க்கை நெறி. மக்கள் அதை மகிழ்ச்சியோடும் நிறைவான உள்ளத்தோடும் கடைபிடிக்க வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம். ஆனால் திருச்சட்டத்தை விளக்கிய அறிஞர்கள் பல துல்லியமான நுணுக்கங்களை அதில் புகுத்தினார்கள். எடுத்துக்காட்டாக, ஓய்வு நாளை புனிதமாக கடைப்பிடி எனும் கட்டளைக்கு விளக்கமளித்த அறிஞர்கள், அந்த நாளில் மக்கள் 39 வகையான வேலைகளை செய்யலாகாது என்று கற்பித்தார்கள். இது மனித சட்டம் எல்லை மீறி போனதையே காட்டுகிறது. எனவே இயேசு இத்தகைய விளக்கங்களை மக்கள் மீது சுமத்தப்பட்ட சுமையாக காண்கிறார். இத்தகைய சட்டங்களும் சடங்கு முறை சார்ந்த துல்லியமான விளக்கங்களும் சுமக்க இயலாத நுகமாக மாறிவிட்டிருந்தன. இவ்வாறு மக்களுடைய வாழ்க்கையை கடினமாக மாற்றிய திருச்சட்ட அறிஞர்கள் அந்த மக்களுக்கு உதவி புரிவதற்கு மாறாக அவர்களுக்கு கொடுமைதான் விளைத்தார்கள். ஒருவேளை அந்த திருச்சட்ட அறிஞர்கள் சட்டத்தை துல்லியமாக கடைபிடித்திருக்கலாம், என்றாலும் அவர்கள் சட்டத்திற்கு அளித்த விளக்கம் மக்களுக்கு துன்பத்தையே கொணர்ந்தது. கடவுள் காட்டுகிற வழியில் நடந்து செல்வது மனிதருக்கு ஒரு சுகமான அனுபவமாக மாற வேண்டும். அந்த வழியில் நடப்பது எப்போதும் எளிதாக இல்லாமல் இருக்கலாம். சில வேளைகளில் நாம் தியாகம் செய்வதும் தேவையாகலாம். ஆனால் கடவுள் நமக்கு அளித்துள்ள நெறியை கடைபிடிப்பது நம் உள்ளத்திற்கு நிறைவையும் நம் வாழ்வுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாக இருக்க வேண்டும். கவலை தோய்ந்த முகத்தோடு கடவுளின் நெறியில் நடப்பதற்கு மாறாக மகிழ்ச்சி கலந்த உணர்வுகளோடு அவரை அன்பு செய்து அவர் காட்டுகிற வழியில் பயணம் செய்வதே நமக்கு அழகு. சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் ஆறுதல் தந்தார். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவனே ஆறுதல் தந்தார். துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தார். துயரெல்லாம் மறந்தே துணையாக வந்தார். துயரெல்லாம் மறந்தே போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீ